அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 3 BHK ஃப்ளாட்டு கோயம்பேடு ஏரியாவில் வந்திருக்கு, ரீசேல் ஃப்ளாட்டு. அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா அரும்பாக்கத்தில் இருக்குது. அரும்பாக்கத்தில் இது எங்கே இருக்குன்னா SBI ஸ்டாஃப் காலனியில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாஃப் காலனியில் இந்த ஃப்ளாட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில்ட் ப்ளஸ் 2 இருக்குது. மொத்தம் இதில் 6 ஃப்ளாட்டு. அதில் நம்ம ஃப்ளாட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. மொத்தம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்டு, செகண்ட் ஃப்ளோரில் 3 ஃப்ளாட்டு, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே மொத்தமுமே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ ஒரு காரு ஒரு 4-5 பைக்கு கூட நீங்கள் தாராளமாக இங்கே நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இட வசதி இருக்குது. இது இருக்கிற ரோடு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட் ரோடு. இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற அந்த ஏரியா SBI ஸ்டேட் பேங்க் காலனி பொறுத்த வரைக்கும், சாரி SBI ஸ்டாஃப் காலனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பரேஷன் வாட்ரு ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் ஒரு ப்ரீமியம் ஃப்ளாட்ஸு தான் வந்து நமக்கு இப்போ ரீசேலில் வந்திருக்கு. இதோட ப்ரைஸும் கூட நல்ல ப்ரைஸ் வந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இதோடைய கான்ஃபிகரேஷன் சொல்லிடுறேன். இந்த ஃப்ளாட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் மட்டும் இல்லை, இந்த அப்பார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங் நிறைய பேர் விரும்புவாங்க, நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேஸிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கோயம்பேடுக்கு பக்கத்துலேயே, கோயம்பேடுலேருந்து ஜஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரியான இடத்துலையே நல்ல லொக்கேஷனில், நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் ஆர்ச் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அரும்பாக்கத்துலேருந்து. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரைம் ஏரியாவில் ஒரு காமான ஒரு லே அவுட்டுக்குள்ளே SBI ஸ்டாஃப் காலனியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ஃப்ளாட்டுடைய கான்ஃபிகரேஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் சொல்லிட்டேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் இருக்குது, ஒரு டைனிங் ஹால் இருக்குது, 3 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடு இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, கிச்சன் வித் பால்கனியோடு இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின்லாம் அங்கே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட். டோட்டல் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1233 ஸ்கொயர் ஃபீட்டு, 1233 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டுனா அப்போ அந்தளவுக்கு அது நல்ல ஸ்பேசியஸான ஃப்ளாட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், இந்த ஃப்ளாட்டுக்கு உங்களுக்கு 697 ஸ்கொயர் ஃபீட், ஆல்மோஸ்ட் 700 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு யூடிஎஸும் இருக்குது. ஸோ 700 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்ஸு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வருது அப்படின்னா அதோடைய ஒர்த் என்னங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃப்ளாட் வந்து ரீசேல் ஃப்ளாட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு. பட் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஃப்ளாட்டை பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஸ்டைலிஷாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ கோயம்பேடு ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ஃப்ளாட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி புது ஃப்ளாட் 2 BHK வாங்கணும்னு போனீங்கனாலே கோயம்பேடு ஏரியாவில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கோடி ரூபா வந்துடும் பட்ஜெட். பட் இந்த 3 BHK 1233 ஸ்கொயர் ஃபீட்டு, 697 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸோட இதுக்கு இவங்க கோட் பண்ணுற ஃபைனல் ப்ரைஸ். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட என்ன ஃபைனல் ப்ரைஸ் வரும்னு கேட்குறீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்போது வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும், இது என்ன ஃபைனல் வருமோ அதை நான் நெகோஷியேட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக சொல்லி கம்மி பண்ணி கொடுக்குறதுல தான் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படின்னா, அதுக்கு ஏன்னா அது அதிகமாக சொல்கிற இடத்துல வரும். கரெக்டான ப்ரைஸ் சொல்கிற இடத்துல நெகோஷியேட் பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஏதாவது நேம் ஷேக்குக்கு ஒரு 1-2 லட்சம் நம்ம கம்மி பண்ணணும்னு பேசுகிறோம் அப்படின்னா அது நியாயம். அதை விட்டுட்டு நம்ம வந்து 1.5 லட்சம் 1.5 கோடி சொல்கிறாங்களா, 1 கோடிக்கு தருவீங்களா, 80 லட்சத்துக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கெல்லாம் வந்து நான் போடுற ப்ராப்பர்ட்டிஸ் பெரும்பாலும் செட் ஆகாது. ஸோ ஏன்னா நான் கொடுக்கறது மேக்ஸிமம் ஃபைனல் ப்ரைஸ் தான் தரேன். ஸோ இது இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ரைஸு. உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். வேணுன்றவங்க இமிடியேட்டாக பயன்படுத்திக்கோங்க. இதில் குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 30 ஃபீட் ரோடில் இருக்குது, ஸ்டில்ட் ப்ளஸ் 2 இருக்குது, கீழே ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அடுத்து ஃப்ளாட்டுடைய சைஸ் பெருசாக இருக்குது, யூடிஎஸ் நிறைய இருக்குது, ஃப்ளாட்டுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. ஹாலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃப்ரெஞ்ச் விண்டோன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஹால் சைஸுக்கே பெரிய சைஸில் விண்டோ இருக்கும். அதனால் உங்களுக்கு வெண்டிலேஷனும் சரி லைட்டிங்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கோயம்பேடு பக்கத்தில் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது உண்மையிலே பெஸ்ட் சாய்ஸ்.
ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக வந்து பார்த்து பயன்படுத்திக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி தேடி எடுத்து தான் நான் வீடியோ பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சீக்கிரமே அமையும். மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.